அவர் நம்மோடு இருக்கும்போது பலவீனம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இந்த வாரம் ரெண்டு வாரமா நாம் அதான் தியானிச்சோம். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையே வாழ்க்கையில காண்பீங்க. கிறிஸ்தவனுக்கு வியாதியே வரக்கூடாது. என்ன செய்யறதுனால நம்ம வியாதி வரும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன் வருதுன்னு கண்டுபிடிச்சு அதை என்ன செய்யணும், நாம சரி பண்ணணும். என்னுடைய வியாதியை சிலுவையில சுமந்துட்டார். அவர் சுமந்தத மறுபடி நான் சுமக்க வேண்டிய அவசியம். இடத்துல வெட்டியா பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கீங்க. நேரத்தை போக்குறதுக்காகவோ அல்லது நீங்க உங்களுக்கு டைம் பாஸ் பண்றதுக்காகவோ நீங்க ஆலயத்துக்கு வரல. ஆண்டவர் உங்களோடு பேசுற நீங்க நிக்கிறது ஒருவேளை நீங்க உங்களுடைய பார்வையிலையும் உங்களுடைய தராதரத்திலையும் ஒருவேளை எனக்கு மதிப்பு இல்லாம இருக்கலாம். பத்து பிசாவ கூட நீங்க என்ன பண்ணலாம், என்ன மறிக்காம போடலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா வருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இதுக்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கிரயம் எடுத்து அவங்ககிட்ட இந்த வார்த்தையை வாங்கி ஏதோ நாலு என்ன செய்யலாம், நெட்ல போய் தேடி கன்ஃபரன்ஸ்ல போய் தேடி ரெண்டு மூணு வசனத்தை எடுத்து வச்சு ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போயிடலாம். ஒவ்வொரு வாரமும் அந்த பிரசங்கம் பண்றது எப்படின்னு சொன்னா ஒரு பிரசவ வேதனை மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா என் ஜனங்களுக்கு எனக்கு போய் சேரணுமே, என் ஜனங்க ஆசீர்வதிக்கப்படணுமே, இந்த ஜனங்க மாறு, நீங்க மாறினாத்தான் அந்த தேசத்தை மாற்ற முடியும். ஆமென். ஏன் குடும்பம் மாறினாங்க, சபை மாறும். ஆமென். சபை மாறினாதான் தேசம் மாறும். ஆமென். முதல்ல எழுப்புதல் எனக்குள்ள. எனக்குள்ள நான் சரியாகாம உங்களை சரி பண்ண முடியாது. இப்ப நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இந்த ஆறு பேர் மட்டும்தான் கேட்கற அளவுக்கு தான் எங்கிட்ட இருக்குது அபிஷேகம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னங்க ஒரு மணி நாற்பது நிமிஷம் என்ன பண்ணுங்க பின்பற்றுகிறதை குறித்து
மூன்று காரியத்தை நமக்கு மூணு நபர்களை வேதம் சுட்டி காட்டுகிறது. நம்ம யார ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கிற ஆளையெல்லாம் ஃபாலோ பண்ணிட கூடாது. ரொம்ப சூப்பரா பிரசங்கம் பண்றாரு, ஐயோ அவரு மாதிரி நான் பிரசங்கம் பண்ற உலகத்துல ஆள் ஆருமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லி நம்பி அப்படியெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது. அப்படி வேதத்துல நமக்கு ஆலோசனை சொல்லப்படல. யார பின்பற்றணும் அப்படின்னு வேதம் சொல்லும் போது நம்ம வேதத்தை புரட்டிட்டு இருந்தா நமக்கு நேர ஆயிரும். முதல்ல இயேசு, அவர் நமக்கு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார் சொல்லியிருக்கு. அப்ப நீங்க யார் முதல் ஃபாலோ பண்ணணும்? இயேசுவை ஃபாலோ பண்ணணும். இயேசு இந்த பூமியில எப்படி வாழ்ந்தார் யோசிக்கணும். அவர் வியாதியோடு இருந்தாரா? இல்லை. பற்றாக்குறையோடு இருந்தாரா? இல்லை. அவர் தரித்திரத்தோடு இருந்தாரா? இல்லை. இல்ல, நிறைய பேர் என்ன தெரியும் சொல்றாங்க, இயேசு ஏழை வயதுல பிறந்தாரு அதனால கடைசி வரைக்கும் இப்படிதான் வாழ்ந்தாரு, ஏழையாவே வாழ்ந்து ஏழையாவே செத்து போயிட்டாருப்பாங்க. இதெல்லாம் மண்டையில படிக்கிறது என்னங்க, மண்டை அறிவுல சொல்றது. படிப்பெல்லாம் வந்து பைபிள படிக்கிறதுக்கு உதவாது. ஒருத்தர் பெங்களூர்ல இருக்கக்கூடிய எஸ்ஏபிசி பைபிள் காலேஜ், பெரிய பைபிள் காலேஜ், அதுல படிச்சுட்டு ஒருத்தர் இந்த பிதா குமாரன் பரிசுத்தாலய திருத்துவத்தை குறிச்சு நான் அங்க பேசிட்டு வந்துட்டேன். அதுக்கு பின்னால் விளக்கம் கொடுக்கும் போது மூணு பேர் கிடையாது, அந்த மூணு பேரும் ஒரே நபர் தான். அதுக்கு என்ன எவிடன்ஸ்னா பிதா குமாரன் பரிசுத்தாவியர் மூணு வார்த்தைக்கு என்ன இல்லவா, கமா இல்லையா? அதனால மூணு பேரும் ஒருத்தர் தான். பிதா தான் யாரு? இயேசுவா வந்தாரு. இயேசு தான் யாரு வந்தாரு? மொழிபெயர்ப்புன் எப்படியோ ரொம்ப சிரமமான காரியம்.
ஏன்னா அது மனதோட எப்படி இருக்குதுங்க, ஒட்டிக்கிட்டு இருக்குது. என்னதான் சொன்னாலும் மறுபடியும் பழைய பொருடி கதவு கலடிங்கிற மாதிரிதான் போதும். ஏன்னா மனம் எல்லாவற்றுக்கும் மேல இருக்குள்ளதும் அதுல நல்லதே இல்ல. அப்ப நல்லத கொண்டு வரணும்னா நீங்க திரும்ப 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 என்ன பண்ணிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். அம்மே நல்லா அதுதான் நம்ம வந்து பேஸ்புக்ல லைவ்ல போடுறோம், அதை மறுபடியும் எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு யூடியூப்ல போட்டு வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் சென்ட் பண்றோம். எதுக்கு பெருமைப்பட்டிருக்கோம். வியாதி வந்தா வியாதி நிரந்தரமானது இல்லங்கிற, அது தற்காலிகமானது. எவ்வளவு பெரிய வியாதி வேணாலும் வருத்தம், அது என்னது தற்காலிகமானது. அதுக்கு நான் செத்து போறேன், மருந்து குடிக்கிறேன், தூக்கு போட்டுக்கிறேன், அப்படின்னா வியாதி ஓடி போயிருமா? நீ தூக்கு போட்டுக்கிறேன் வியாதி ஓடி போயிருமா? உங்க வீட்டுல இருக்கிறவங்க வேணா பயந்துக்குவாங்க, சாப்பிட்டாலும் பயப்பட மாட்டான். என்ன பயப்படுவா சாப்பிட்டா? அப்புறம் யாரும் அந்த புள்ளி சூனியம் வச்சுட்டாங்க ஐயா. தயவு செஞ்சு இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் உங்க மைண்ட்ல இருந்து எடுங்க. எப்படி உங்களுக்கு பிள்ளை வைக்க முடியும்? அப்படி யாராவது வச்சு உனக்கு படிச்சுன்னா அதுக்கு நீதான் காரணம். அப்ப உன்னை சரி பண்றதை விட்டுட்டு யாரோ உனக்கு பிள்ளை சொல்லி நாங்களை கண்டுபிடிச்சு போய் உரைக்க முடியுமா? நம்ம வைக்கத்தான் செய்வோம். என்னையா ராஜா சிங் ரெண்டு கடை ஆரம்பிச்சிட்டாரு, வயிற்றுல மருந்து இருக்குது இப்படி சொன்னாதான் பத்து பேர் என்ன பண்ணுவோம் அவனே ஓடி வருவாங்க. வார்த்தையினால விடுதலை, வார்த்தை இல்லாத விடுதலை நீங்க அனுபவிக்கவே முடியாது. தயவு செஞ்சு சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, போகாது. தேவையில்லாத பேசி பேசி பிரச்சனை வாங்காதீங்க. மூணம் கூட பேசாம இருந்தா ஞானி மாதிரி எனக்கு என்ன பண்ணுவானா? ஞானி தோட்டத்துக்கு ஞானி ஆயிடுவானா? பாக்குற வெளி தோட்டத்துக்கு. அப்புறம் நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு தெரியுமா? வாய் வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்க வார்த்தைய உங்களை உருவாக்கவும் முடியும், உங்களை அழிக்கவும் முடியும். வேற யாரும் காரணம் இல்ல, உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம். நீங்க சரியா வசனத்தை புரிஞ்சுக்காததுதான் காரணம், வசனத்தை உள்வாங்கிக்காததான் காரணம். இதையே உங்ககிட்ட உட்கார வச்சு புடவையில என்னென்ன வகை இருக்குது, சுடிதார் மெட்டீரியல் என்னென்ன வகை இருக்குது, என்னென்ன டிசைன் இருக்குது, நகையில என்னென்ன மாடல் இருக்குது, இதெல்லாம் பேசிட்டோம். மாறுமாமா சீக்கிரம் போயிருமா மனசுல இருந்து? போகாது, அப்படிதானே? அதெல்லாம் கரெக்டா அந்த புடவை எவ்வளவு கட்டிக்கிட்டு போனா கரெக்டா சொல்லுவோம் இந்த மாடல். ஆனா வசனம் மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது, நீதான் காரணம். ஏன்னா வேதம் சொல்றது, அதாவது என்ன சொல்லிருக்கிறார்னா, விதைக்கிற ஒரு ஓமையை குறிச்சு ஆண்டவர் பேசும்போது வழியடியே விதைக்கப்பட்ட விதையை பறவு வந்து என்ன பண்ணுது, கொத்தி எடுத்துட்டு போகுது. அது எதுக்கு என்ன சொல்றாருன்னா, அவங்க யாருக்கு சமம் அப்படின்னா பிசாசுக்கு இருந்து எடுத்து திறந்து வச்சிருக்கிறவங்க. வசனம் உள்ள போக போகவே
என்ன பண்ணிட்டே இருக்கான், கோரிக்கை கோரிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கான். அப்ப நீங்க விசாசோட நீங்க ரொம்ப லிங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். வசனம் உள்ள யாருக்கு நிக்கலையோ நீ கோச்சுக்கிட்டாலும் சரி, வருத்தப்பட்டு நீங்க எல்லாருமே நின்றுட்டாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு ஊழியத்தை கொடுத்தவர் கர்த்தர், நான் கர்த்தரை நம்பி ஊழியத்தை செய்யேன். கர்த்தர் எனக்கு என்ன பேச சொல்றாரோ நான் பேசுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அது நீ வந்து பெரிய பெரிய ஊழியக்காரங்களே விவாதத்துக்கு எடுத்து விவாதம் அடைய விவாதிச்சாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. என்ன செய்ய மாட்டாரு, கூப்பிட மாட்டார். எல்லாருக்கும் ஒரே வார்த்தைதான், என்ன உண்மை முத்தமான, அதுதான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. உங்க சர்டிபிகேட் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஆமா, உங்க சர்டிபிகேட் ஒண்ணுதான், உங்க சர்டிபிகேட்டும் ஒண்ணுதான். ஸ்தோத்திரம். அதை வச்சுட்டு என்ன பண்றது? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், ஒரு காலம் வரும், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கையில் வருவாங்க. தயவு செய்து மறுபடியும் சொல்றேன், என்ன அற்புதமா நினைச்சாலும் பரவாயில்ல, வருகிற வார்த்தை கனப்படுத்து. அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, அது விலையேற கற்றோர். ஒரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 13 அதிகாரம் 52 வசனம். மத்தேயு 13:52. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால், எப்படி இருக்கிறபடியால், இப்படி இருக்கிறபடியால், இப்படி இருக்கிறபடியால தான் என்ன பண்ணணும், மேல இருக்கிறதெல்லாம் படிச்சு பார்க்கணும். எடுத்துட்டீங்களா முதல்ல? மத்தேயு 13 அதிகாரம் 52 வசனம். வாசிமா, முதல் படிக்கணுமா? அப்பொழுது அவர், எப்பொழுது அவர், அதையும் யோசிக்கணும். இந்த அப்பொழுது, பின்பு, ஆகையால், ஏனென்றால், இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வரும்போது நீங்க அந்த வார்த்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அதோட மேல் பகுதி, அதனுடைய கீழ்ப்பகுதி, இது எல்லாத்தையும் இணைச்சு நீங்க பார்க்கணும். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, எப்படிங்கறத அப்புறம் சொல்றேன் நான், பிரசங்கத்துல வரும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத பிரசங்கத்துல நான் கொண்டு வரேன். நான் இப்படி இருக்கிறபடியால் பிரசங்கம் பண்றவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க.
என்னோட படிச்சோம் பைபிள் காலத்துல போய் படிச்சவங்க இருக்கலாம். நான் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்லல. ஆனா வேதம் சொல்லுது உபதேசிக்கப்பட்டவன் அல்ல, உபதேசிக்கப்பட்டு அதுல தேறினவன். சத்தமா சொல்லுங்க, நீங்களும் நானும் என்ன வாங்கணும்? சத்தமா சொல்லுங்க, பாஸ் பண்ணணும், தேர்ச்சி பெறணும், வளர்ச்சி பெறணும். எதுல வளர்ச்சி பெறணும்? பரலோக ராஜ்யத்து குறித்ததான செய்தி இல்ல. ரெண்டு ராஜ்யம் இருக்குதுன்னு போன முறையே உங்களுக்கு நான் சொன்னேன், தேவனுடைய ராஜ்யம், விசுவாசனுடைய ராஜ்யம். ஆவிக்குரிய மண்டலத்துல ரெண்டு விதமான ராஜ்யம் இருக்குது, ரெண்டுமே ஆவிக்குரிய மண்டலம். அதுவும் ஆவியா தான் இருக்குது, இதுவும் ஆவியா தான் இருக்குது. ஒரு பக்கம் தேவனுடைய ராஜ்யம், இன்னொரு பக்கம் விசுவாசனுடைய ராஜ்யம். ரெண்டையுமே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுல இந்த தேவ ராஜ்யத்தை குறித்து ஒரு மனுஷன் போதிக்கப்பட்டு அவன் தேறினவனா இருப்பானே ஆனால் ஒருவர் பரலோக ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை அறிந்து அந்த வல்லமைகளை உணர்ந்து அதில் கற்று தேறுகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களா? ஒருவன் பரலோக ராஜ்யத்துக்குரிய செய்திகளிலே, பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களிலே உபதேசிக்கப்பட்டு தேறி இருக்கிறானோ அவனிடத்துல என்ன இருக்குது? பொக்கிஷம் இருக்கிறது. என்ன இருக்குதுன்னா என்ன? போயிட்டு வெள்ளிக்கா திங்காதான்னு சொன்னா
அவன் சொல்றான், நான் பொட்டுக்கிட்டு கூட சாப்பிடறா. அப்படி செய்யறோம் நாம என்ன பண்ண முடியும் போய்? அல்லேலூயா. இப்படி விவாதம் பண்றதுக்கு இதுதான் பழமொழி. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு வியாதி இருக்கிறதுனால நீ வியாதி வரும்னு சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து பல வியாதியை நீங்க சந்திச்சு இருக்கிறதுனால வியாதி வரணும் உங்க அனுபவத்தை வச்சு சொல்லக்கூடாது. அனுபவம் என்னைக்கும் சத்தியம் ஆகாது. என்ன சொல்லுது? வாதை உன் கூடாரத்தை அப்பத்தையும் தண்ணீரையும் வியாதி உன்னை விட்டு என்ன சொல்லுது பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் பிரசங்கத்தை சரியா தவறானு பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு வசனத்தின் வெளிச்சத்துல கண்டுபிடிச்சுக்கீங்க. அப்ப அத விட்டுங்க, நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சரின்னு உணர்த்தினாருன்னா வசனத்துல ஆதாரம் இருக்குன்னு சொன்னா எடுத்து அபியாசித்து நல்ல வாழ்க்கை வாழுங்க. நீ நல்லா வாழ்ந்தாதான் பக்கத்துல இருக்கிறாங்க. என்ன இப்படி பேர் வச்சிருக்கீங்க? பேருக்கும் இவங்க செய்யற ஊழியத்துக்கும் சம்பந்தமே இல்ல. அதனால இவர் தமாசா சொல்றாரு. அதனால நான் ஊழியத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? இயேசு அழுகிறார். அல்லேலூயா. சில நேரத்துல அப்படித்தான் நம்மளை நினைச்சு இயேசு அழுகுது. அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், இதெல்லாம் பார்த்துட்டு அவரால பழைய ஏற்பாட்டு காலமா இருந்தா பொண்ணே விடுவாரு. ஒரு செகண்ட் போதும், நம்ம பேசுற வார்த்தைக்கெல்லாம் ஒரு செகண்ட் போதும். ஓய் அடிச்சாலும் ஒரு அடிக்கு தாங்க மாட்டோம். சில நேரத்துக்கு கேட்கற நமக்கு என்ன வருது? ஓகே, நான் அப்பா அப்பளமான வருது. அப்படின்னா உங்களுக்காக ரத்தத்தையே சிந்தி உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. எப்படி ஆயினும் இந்த ஆத்மாவை நான் பரலோகத்துக்கு கொண்டு வந்தே சேர்க்கணும், அவருடைய பிரயாசம் அப்படி. ஆமே. நான் போன வாரமே சொன்னேன், அவர் சிறுவையில் தொங்கும் போது அடிக்கும் போது அவர் கண்ணீர் விட்டு எல்லாம் கதறவே கிடையாது. ஏன்னா அந்த அத்தனை பாடுகள்லயும் உங்களை நினைச்சு அவர் சந்தோஷமா அதை எழுதிக்கிட்டாரு. அவ்வளவு வேதனைகளையும் எங்க கையில ஒரு சின்ன முள்ளு ஏறினா என்ன வேதனை பாருங்க. வச்சு மரத்தோட வச்சு ஆணி அடிக்கிறான் கத்துவாரு. சொல்லுது, மெய் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தம் விடாத ஆட்டை போட இருந்தார். சந்தோஷமா இருந்துட்டார். ஏன்னா இதெல்லாம் நான் சகிச்சாதான் ஜேக்கப் பரலோகத்துக்கு கொண்டு வரணும். ராஜாசிங்க பரலோகத்துக்கு கொண்டு வரணும்.
என்னுடைய பரலோகத்துக்கு கொண்டு வர. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க பிதா அப்பால இருக்கிற ஆசீர்வாதத்தை அள்ளி என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க முடியும். ஆமென். அவங்க பொக்கிசுதாரரா மாத்த முடியும். ஆமென். அப்படின்னு அவர் ஏற்கனவே மைண்ட்ல வச்சிருந்ததுனாலதான் அவர் அத சந்தோஷமா ஏற்றிட்டார். உங்களுக்கு வியாதி வந்தா நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு வியாதி வந்துருச்சு, வரக்கூடாது, வந்துருச்சு. போன வாரம் சொன்னேன் என்ன பண்ணணும், ஏன் வருதுன்னு சொன்னேன். நம்முடைய அறியாமை சுதந்திரிக்க தவறுதல், வசனத்தை அறிக்கையிட தவறுதல், இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகும் வியாதி தாங்க முடியாம நரகத்துக்கே போனாலும் பரவாயில்ல. என்ன வார்த்தைங்க? நரகத்துக்கே போனாலும் அப்படின்னா ஏசு, நீ ஏசு சிலுவையில எனக்கு ரத்தம் சிந்தினீங்க கேள்வி கேட்கிற மாதிரி நமக்கு தெரியறதுல நம்ம பேசுற வார்த்தை எப்படி அவருக்கு பிரதிபலிப்பா போகுதுன்றது நமக்கு தெரியறதில்ல. நீங்க முறுமுறுக்கிறதும், நீங்க உங்களையே கசந்து கொள்றதும், உங்களை நீங்களே வெறுத்து கொள்றதும், வியாதியை நினைச்சு ஏண்டா இப்படி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்னு நீங்க கலங்குறதும் புலம்புறதும் உங்களுடைய அறியாம. சிலுவையில சம்பாதித்த அந்த சுகத்தை விசுவாசிங்க. ஆமென். யாரையும் எதிர்த்து நில்லுங்க. ஆமென். விசுவாசிக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓடி போவான் வேதம் சொல்லுது. அவன் மறுபடியும் இன்னொரு வாய்க்கால தோண்டி கொடுக்கிறது. அல்லேலூயா. நான் யாருங்க? பொக்கிஷ்டதாய். சத்தமா சொல்லுங்க. என்ன இருக்குது? பொக்கிஷம். பொக்கிஷம் இருக்குது. யாருக்கு பொக்கிஷம் இருக்கும்? பரலோக ராஜ்யத்து குறித்ததான செய்திய கேட்டு உபதேசிக்கப்பட்டு அதுல என்ன பண்ணணும், தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானுக்கு ஒப்பா இருக்கிறார். அல்லேலூயா. 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 ராஜா சிங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு கல்யாணம் போட்டு பாருக்கு ஒரு தங்க வளைய குடியா அப்படின்னு கேக்குற உடனே மனைவி வாங்கி கொடுக்கிறேன். அந்த மாதிரி புதியவைகளையும் பழையவைகளையும். ஆனா இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, புதியவைகளையும் பழையவைகளை மெருகூட்டியும். மெருகூட்டியும் வெற்றி கிடையாது. ஒரு வேத வசனத்தில் தேறின ஒரு மனுஷன் தன்னுடைய பொக்கிஷத்தில் இருந்து பழையவைகளையும் புதியவைகளையும் பழையவைகளை புதிதாக்கி கொடுக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப வர்றார் யார்? கெனரி பிரதர் வர்றார். பிரதர் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க வண்டி கொடுங்க பிரதர் கேக்குறார். வண்டி என்ன வண்டி? இப்போ பழைய வண்டி. நிறுத்தி ஒரு வாரம் ஆகுது, உள்ள தூசு நிக்குது. எப்படி கொடுப்பேன் நானு? சத்தமா சொல்லுங்க. அப்படியே பழசு குப்பையா எடுத்து ஓடி போய் அப்படின்னா சொல்லுங்க. அந்த வண்டியை உடனே இருங்க, இருங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க. அப்புறம் துணி எடுத்து அந்த வண்டியை தொடச்சு தட்டி, தூசு தட்டி, சீட் எல்லாம் தொடச்சு எடுத்துட்டு போங்கயா. பழசுதான். ஆனா என்ன பண்றாரு? நானு சுத்தம் பண்ணி அவர் கையில் கொடுக்கிறேன். புதியவைகளையும் பழையவைகளை மெருகூட்டியும் கொடுக்கிற தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறேன். என்னால் புதியவைகளையும் கொடுக்க முடியும், பழையவைகளையும் புதிய வெளிப்பாடுகளையும் கொடுக்க முடியும், ஏற்கனவே எழுதப்பட்ட வேத வசனத்தையும் உங்களுக்கு புதிதாக்கி கொடுக்க முடியும். அப்ப நீங்க வாங்கறது என்ன? நான் ஏன் பொக்கிஷத்துல இருந்து எடுத்து கொடுக்கிறேன் அப்படின்னா, நீங்க வாங்கறது என்ன?
பொக்கிஷம். ஆமென். புரிஞ்சிட்டீங்களா? நான் கொடுக்கிறது பொக்கிஷம்னா நீங்க வாங்குறதும் பொக்கிஷமே இருந்தா என்னதான் அது பொக்கிஷம்? வேத வசனம் தாங்க. ஹல்லேலூயா. வேத வசனம் தான். ஆமென். புதிய ஏற்பாட்டிலிருந்தும் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் என்ன செய்கிற உங்களுக்கு வசனங்களை மெருகூட்டி அவருடைய ஆழங்களை உங்களுக்கு உணர வைத்து உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நீங்க வாங்குற இந்த சத்தியம் வெளியேறப்பட்டது. இந்த வார்த்தை தான் உங்களை விடுவிக்க முடியும். மற்றபடி இந்த ஊழியக்காரங்க அந்த ஊழியத்துக்கு போனா அவங்க ஜெபம் பண்ணா இவங்க ஜெபம் பண்ணா அதெல்லாம் தப்பு யாரையும் குறை சொல்லல. உங்களுக்கு மனசுல சரியப்பட்டா போங்க, எந்த ஊழியத்துக்கு வேணாலும் போங்க. இங்க இருக்கிற உபதேசத்தை கேளுங்க, அங்க இருக்கிற உபதேசத்தை கேளுங்க, சரியா ஒத்து போகும்னா நீங்க தாராளமா என்ன செய்யுங்க, போங்க. ஆனா ஒண்ணு, அங்க யார் உங்க தலை மேல கை வச்சு என்ன சுகத்தை கொடுத்தாலும் அது நிரந்தரமானது அல்ல. அங்க கிடைக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. அத மறுபடியும் நான் என்ன பண்ணணும் தெரியுமா? அனல் மூட்டி எழுப்பணும். ஆமென். நான் என்ன செய்யணும்? அனல் மூட்டி நான் தான் எழுப்பணும். ஆமென். ஆமென். பவுல் சொல்றார் தீமோத்தேயு சொல்லும் போது, மகனே உன் தலை மேல நான் கைய வச்சதுனால உனக்கு உண்டான வரத்தை. இப்ப ஊழியக்காரன் தலை மேல கை வைக்கும் போது என்ன உண்டாகுது? வரம் உண்டாகிறது. வல்லம் இறங்கி வருது. சுகம் இறங்கி வருது. ஆசீர்வாதம் இறங்கி வருது. அத நீ அனல் மூட்டி எழுப்பி விடு. நீதான் அனல் மூட்டணும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 13:52 வசனத்தை வாசி, சாரி 13:10 வசனத்தை வாசிங்க. அவர்களை நோக்கி எப்படி இருக்கிறபடியாங்கிறத நம்ம இப்படி இருக்கிறபடியா சொல்றாங்கல்ல, அதை எப்படி இருக்கிறபடியால் புரிய வைக்கிறார். ஏப்பா நீ டைரக்டா பேசலாமே அவங்க கிட்ட, நேரடியா சொல்ல வேண்டிய காரியத்தை நீங்க சொல்லலாமே, ஏன் நீங்க வந்து ஓமையா அவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னு சீசர்கள் ஏசப்பாவை பார்த்து கேக்குறாங்க. அறியும்படி அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அது யாரு? அது யாரும் கேட்கலாம் சொல்ற. அவர் ஒரு காமான ஸ்திரீ, என் பிள்ளை பிசாசு பிடிச்சிருக்கிறா, கொஞ்சம் சுகமாக்கு நாங்க வரேன்னு ஓடி வரா.
அப்ப இயேசு என்ன சொல்றாரு? காணாமல் போன இஸ்ரவேல் மீட்டார் இடத்துக்கே அன்றி மற்றபடி நான் யாருக்கும் அனுப்பப்படல. அப்ப யாருக்கு இயேசு அனுப்பப்பட்டார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான். அவர் ஊழியம் செய்த நாட்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான். சிலுவையில சுமந்ததுதான் எல்லாருக்காகும். அப்ப அனுப்பப்பட்டு சுகப்படுத்து எல்லாரும் யாருக்கு எங்குதான் அவர் செஞ்சார்? ஊழியம் செஞ்சாரு. சீசர்களை அனுப்பும் போது கூட சொன்னார், முதல்ல என்ன தெரியுமா சொன்னாரு? காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேலத்துக்கு மட்டும் போங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க. போய் சுகமாக்குங்க, விசாச துரத்துங்க, குஷ்டரோகிய சுத்தமாக்குங்கன்னு சொன்னார். யாருகிட்ட மட்டும் அனுப்பினாருங்க? வேறு ஜனத்தினிடத்தில் மட்டும் அனுப்பினார். உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு பிறகுதான் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், பிரசங்கிங்கள் சொன்னார். இப்ப பூமியில் அவர் வாழ்ந்த போது யாருக்கு மட்டுமே அவர் சொந்தம்? இஸ்ரவேலருக்கு மட்டுமே சொந்தம். ஆனா அந்த ஜனத்துக்கு கூட, அதுலயும் ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு அவர் எப்படி பேசுறாரு? உபமையா பேசுறாரு. எப்படி பேசுறாருங்க? உவமையா பேசுறாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்திருக்கிற ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கூட சில காரியங்கள் உவமையாத்தான் இருக்கும், ஒண்ணுமே புரியாது. பைபிள் படிச்ச ஒண்ணுமே புரியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்யப்படல? அருளப்படவில்லை. உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சபையில ஒரு ஆளுக்கு அருளப்பட்டா போதும், அது எல்லாருக்கும் என்ன செஞ்சிடும்? பாஸ் ஆயிடு, கழிச்சிடும். சோத்ர அல்லேலூயா. அப்பறம் வாசிங்க, கொடுக்கப்படும். சத்தமா சொல்லுங்க, யாருக்கு கொடுக்கப்படும்? என்ன உள்ளவன் பரிபூரணமும் என்ன உள்ளவன் அவனுக்கு கொடுக்கப்படும். உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்றாரு. அப்ப உள்ளவன் என்ன? இந்த இடத்துல என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற வெளிப்பாடு உள்ளவன் எவனோ. வசனத்தின் வெளிச்சத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வு உள்ளவன் எவனோ, நல்லா கவனிக்கணும், அவனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். மற்றவங்களுக்கு இவர் என்னாலதான் பிரசங்கத்தை முடிப்பாரு அப்படின்னு போரடிக்கிறா, இழுப்பு வலிக்கும், ஒட்டாய் வரும், எல்லாம் வரும். சோதனையில் ஏன், என்ன காரணம்? அவங்களுக்கு அருள் இல்லை. அவங்களுக்கு என்ன இல்லைங்க? அருள். அப்ப நீங்க கேட்கணும், ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா சார்? ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? உடனே எடுத்துக்காங்க இவங்க. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? ஒருத்தனுக்கு அருள கொடுத்துட்டு இன்னொருத்தனுக்கு அருள கொடுப்பாம இருப்பாரா? இல்ல, அவர் பட்சபாதம் அற்றவர். எல்லாருக்கும் கொடுக்க விருப்பம் உள்ளவர். அல்லேலூயா. சுகம் எனக்கு உண்டு அப்படிங்கிற சத்தியத்துல வெளிச்சத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா சுகத்தின் மேல் சுகம் அடைஞ்சு சுகம் அடைஞ்சிட்டீங்க, என்ன ஆயிருவீங்க? பரிபூர்ணம் ஆயிருவீங்க. உபமையா இருக்குது, ஏன் அவங்களுக்கு வெளிப்பாடு வரல?
கண்டும் அவர்கள் காணாதவர்களாயும் கேட்பாங்க. அவர் பேசிக்கலாம் கேட்டும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஓமைகளாக அவர்களோடு பேசினேன். அறியாதிருப்பீர்கள் நான் அவர்களை ஆரோக்கியம் தெரியுதா சொல்லுங்க. ஏன் ஆரோக்கியம் வரலன்னு தெரியுதா? என்ன போகல? வசனம் உள்ள போகல. அவங்க கேக்குறாங்க ஆனா உள்ள போகல. பாக்குறாங்க உள்ள போகல. உள்ள போகல. யாருக்கெல்லாம் உள்ள போகாம அடைச்சிருக்கிறோம் அவங்களதான் பேசிட்டு இருக்கிறாரு. அவர்கள் இருதயம் கொடுத்திருக்கிறது. அர்த்தமா சொல்லுங்கய்யா. அவர்கள் இருதயம் கொடுத்திருக்கிறது. அர்த்தமா சொல்லுங்கய்யா. அவர்கள் இருதயம் அவருக்கே பயம் வந்துருச்சு. சத்தமா சொல்லுங்க. மூணாவது முறை புஷன் போயிடுச்சு. அப்படி இருந்த என்ன இருக்குதான் கொழுத்து போயிருக்குதான். இறுதியத்துல எங்கேயாவது கொழுத்து இருக்குமா இல்லையா? ஆண்டவர் அவ்வளவு கடினமா பேசுறாரு. யார் ஒருவர் வசனத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியோ, வசனத்துக்கு யார் ஒருவர் தன்னை அர்ப்பணிக்கலையோ, யார் ஒருவர் வசனத்தை குறித்து உணர்வு இல்லாத இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவங்க இருதயம் கொழுத்து இருக்குது, அதனால நான் அவங்களை சுகமாக்க முடியல. இருதயம் கொழுத்து போயிருக்கிறதோ அவர்களுக்கு வசனம் உபமையாகத்தான் தெரியும். அதனுடைய வெளிப்பாடு அவர்களுக்கு தெரியாது. அந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வராது. அவர்கள் சுகமாக்கப்படவும் முடியாது. அதனால அவங்க என்ன பேசுவாங்கன்னா, சபைக்கு போனாலும் இயேசுநாதர் கும்பிட்டாலும் ஞானஸ்தானம் எடுத்தாலும் ஜபம் பண்ணினாலும் ஆவியை நிரம்பினாலும் வியாதி வளர்த்தாயா செய்யும் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்களாம் சொல்லுவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற வெளிப்பாடு இல்லை. அல்லேலூயா. யார் என்ன கோச்சுக்கார எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை ஒருத்தன் அறிந்திருந்தால் அவன் பொக்கிசத்தை பெற்றவன். அல்லேலூயா. உணர்வுள்ளவனுக்கு தேவன் திரும்ப திரும்ப என்ன செய்திருப்பாருங்க,
கொடுத்து கொண்டே இருப்பார். அவர்கள் பூரணத்தை நோக்கி கடந்து போவார். தமிழ் பைபிளுக்கு எழுதி இருக்கு, கொஞ்சம் வன்மையா கண்டிக்கிற மாதிரி இருதயம் கொழுத்து போயிருக்குன்னு சொல்லியிருக்கு. அதனால நமக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கும் பிரசங்கம் பண்றோம் பயமா தான் இருக்கு. மூலமொழிபெயர்ப்புலையும் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன போட்டுருக்கு சொன்னா, அவங்க ஆவியில என்ன கிடையாது, உணர்வே இல்ல. உணர்த்திய என்ன சுருக்கமா சொல்லப்படாம சொல்றோமே, கொஞ்சமாவது உரைக்குதா உணர்த்தி இருக்குதா அப்படின்னு கேக்குறோம்ல, அந்த மாதிரி ஆண்டவர் சொல்ற உணர்த்தி இல்லாதவர்களுக்கு என்ன கிடைக்காது, பரலோக ராஜ்யத்தினுடைய எந்த வெளிப்பாடும் கிடைக்காது. ஒப்புக்கொள்ள ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனா, சங்கீதக்காரன் ஜெபம் பண்றான், என்னை உணர்வுள்ளவனா, அது உங்க ஜெபமா மாறும். ஒழுங்குபடுன்னு சொன்னார்ல, சுகத்தை கேட்காதீங்க, நீங்க சுகம் அடையணும்னா என்ன வாங்கணும், உணர்வுள்ளவங்களா மாறணும். நீ சுகத்தை தாரும் சுகத்தை தாரும் சுகத்தை தாரும் கேட்டுட்டு இருக்கிறதுனாலதான் சுகம் கிடைக்கும். ஆண்டவரே எனக்கு நீ சுகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறீர் என்கிற வேத வசனத்தினுடைய அடிப்படை உணர்வை எனக்கு தாரும். சிலுவையிலே எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நீ சம்பாதித்து வைத்திருக்கிறீர் என்கிற உணர்வை எனக்கு தாரும். நீ தசமாவும் வராது, வரக்கூடாது.
நான் வேற எங்கேயும் தலையை கொண்டு போய் வச்சிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. பதன் முடி முடிச்சீங்களா? முடிஞ்ச சமய நிலையா நல்லா கவனிங்க. இப்படி ஒரு கூட்டத்துக்கு தான் இந்த கூட்டம்னால என்ன கூட்டம், வசனத்தை எப்படி பார்க்கிற கூட்டம், உணர்வற்று பார்க்கிற கூட்டம். இவங்களுக்கு கர்த்தர் எதையும் செய்ய முடியாது, இவங்களுக்கு கர்த்தர் எதையும். பைபிள் படிச்சிருக்கலாம், பைபிள் என்ன பண்ணிருக்கலாம், கரைச்சு குடிச்சிருக்கலாம், எல்லா வேத வசனமும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எங்கிருந்து வராது, இங்கிருந்து வராம இங்கிருந்து வரும். சோதிக்கும் போது என்ன சொல்லி சொல்லிச்சான், வசனத்தை சொல்லித்தான் சொல்லிச்சான். அப்ப பிசாசுக்கு வசனம் நல்லா தெரியும், ஆனா அந்த வசனம் எங்க இருக்குது அவனுக்கு, அதனால ஒரு பிரயோஜனமும் அது சூழ்நிலை வரும்போது வசனத்துக்கு என்ன செய்ய முடியாது, கீழ்ப்படிய முடியாது. வசனம் எங்க இருக்குன்னா இருதயத்துல இருக்கும். அல்லேலூயா. அப்பதான் ஒரு வியாதி வந்த உடனே இந்த இருதயம் சொல்லும், நான் இந்த வியாதிக்குரியவன் அல்ல, அவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், சிலுவையில சுமந்திருக்கிறார், என் தர்த்தத்தை சிலுவையில சுமந்திருக்கிறார், நான் தர்த்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வாய் பேச ஆரம்பிச்சிடும். மத்தியானமும் ஒழிக்கிறியா என்னன்னு தெரியலையா,
செக் பண்ணுவார். செக் பண்ணிட்டு அவருக்கு ஒரு மாத்திரை எழுதுவார். என்ன பண்ணுவார், ஒரு பத்து நாளைக்கு எழுதுவார். காலையில் சாப்பிடுங்க, நைட்டு சாப்பிடுங்க சொல்லுவார். அவர் வெளியே வந்துடுவார். இப்ப கென்னடி பண்றது உள்ள பாரு, அங்க உங்களுக்கு என்ன சொல்றது சொல்லுங்க. எத்தனை வேலைக்கு சாப்பிட சொல்லுவாரு? மூணு வேலைக்கு சாப்பிட சொல்லுவாரு. நல்லா புரிஞ்சுக்கீங்க, மைல்டா இருந்தா நீங்க லேசா ரெண்டு வார்த்தை சொன்னா ஓடி போயிடும். கொஞ்சம் ஹெவியா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும், சேர்த்து நீங்க வார்த்தைய பேசணும். ரொம்ப முடியலங்க அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆளுக்கு தெரியுமா, நீங்க தான் சொல்ல சொன்னீங்கல்ல, நான் ரெண்டு தடவை சொன்னேன். நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். சுமந்து விட்டு நான் சுமத்த தேவையில்லை. வாழ்க்கையில வந்தா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க.
சொல்லிக் கொடுக்கிற தேவன். ஆமே. அவர் கற்றுக் கொடுக்கிற தேவன். ஆமே. கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுகிறார். ஆமே. ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு புரியலப்பா. நான் ஒருவேளை வியாதி உங்களை போட்டு அழுத்து அழுத்து அழுத்துது, அல்லது தோல்வி உங்களை போட்டு அழுத்து அழுத்து அழுத்துது, அல்லது தர்க்கம் உங்களை போட்டு அழுத்து அழுத்து அழுத்துது. எங்கேயும் புலம்பாதீங்க. வசனம் மட்டும்தான் என்ன காரணம் இந்த போக்கருக்கு வழி என்ன எனக்கு சொல்லுங்கப்பா. எனக்கு சொல்லுங்கப்பா, கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தனியா இருக்கும்போது அழகா சொல்லி கொடுத்தார். சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தார். இந்த ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்தினார். ஆமே. எதையுமே மறைக்கலையா. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியா சொல்லும் போது சொல்றாரு, எனக்கு நீங்க பிதா கிட்ட சொல்ற, நீங்க எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேங்கிற என்ன சொல்லுவாரு அவரு, அந்த பரலோகத்துல என்ன கேள்வி கேள்விப்படுறாரோ, பிதாவும் குமாரனும் என்ன பேசிக்கிறாங்களோ, அதெல்லாம் வந்து வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் ஆவியானவர் என்னங்க வியாதி ஏன் வருது? நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்குறா வியாதி இல்லாம வாழ்றதுக்கான காரணம் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு காரியம், போன வாரம் என்ன சொன்னேன், வியாதி வர்றதுக்கு என்ன காரணம் சொன்னேன், அறியாமை. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள் சொன்னேன். இன்னைக்கு நான் வியாதி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது இன்னொரு காரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். ஒண்ணு பொருந்திய 3:16 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நாம யாரு? தேவனுடைய ஆலயமாய் சொல்லுங்க. தேவனுடைய ஆலயம். சரீரம் யாருடையது? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதே 1 Corinthians 6:19 வாசிங்க. 1 Corinthians 6:19-20 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றோம். உங்க அப்பா அம்மா பெற்றவில்லை. உங்க சரீரம் யாரா யாரால் கொடுக்கப்பட்டது? தேவனால் கொடுக்கப்பட்ட சரீரம் இது. சில இந்த சரீரத்தை குறிச்சு ரொம்ப கவலை இது பண்ண மாட்டாங்க. ஆவிதாங்க முக்கியம், ஆத்மாதாங்க முக்கியம் அப்படிம்பாங்க. சரீரமும் பெற்றது.
உங்களில் தங்கியும் இருக்கிற ஆவியினுடைய சரீரம் தேவனால் பெற்றும் தங்கி இருக்கிற தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடையவர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நல்லா உன்ன புரிஞ்சு இந்த அறிவு வந்துட்டாவே சொல்ல வந்துடும். உங்க சரீரம் உங்களுடையது அல்ல. ஹல்லேலூயா. சரீரம் உங்களுடையது அல்ல. சத்தமா சொல்லுங்க, வாசிங்க. இருபதாவது வாசிங்கம்மா. உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரம் எனக்கு சொந்தமானது அல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தா அது தேவனுக்கு சொந்தமானது. தேவனுக்கு சொந்தமான ஒரு சரீரத்துல பிசாசுக்கு சொந்தமான வியாதி எப்படி வரும்? வர முடியாது. யோசிங்க, வரலாமா? வரக்கூடாது. வரக்கூடாதுல்ல? வரக்கூடாது. பிரச்சனை இப்போ வராதுன்னு சொல்றீங்க, வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா வருதே. வருதுன்னா யாரு காரணம்? நான் தான் காரணம். என்ன சரி பண்ண எல்லாமே சரியாயிடும். உணர்வு வரணும்னா நான் என்னுடையவன், இந்த சரீரம் உங்களுடையதான். இத நீங்க மட்டும்தான் ஆளணும். நீங்க மட்டும்தான் என்ன பண்ணணும்? ஆள வேண்டும். இப்ப இந்த சரீரத்தை ஆண்டவர் பராமரிக்கும்படி எங்கிட்ட கொடுத்திருக்கிறார். எது கொடுத்திருக்கிறாருங்க? சரீரம் யாருடையது? தேவனுடையது. அது ஆலயம். ஆனா அதை பராமரிக்கிற வேலை என்னுடைய வேலை. என்னுடைய வேலை சர்ச்சை கட்டியாச்சு. இது சுத்தம் பண்ண வேண்டிய வேலை. ஆவியா வந்து சுத்தம் பண்ணுவாரா? இல்ல இல்ல. பொட்டடை எல்லாம் அடிச்சு நம்ம வேலை பராமரிக்கிற நாம. பராமரிக்கலன்னா அங்கங்க ஒட்டட தொங்கத்தான் செய்யும். பாக்குறதுக்கு அசிங்கமா தான் செய்யும். மோசத்தை வாசிங்க. பராமரிக்காம போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க கெடுத்தா தேவன் உங்களை கெடுத்தார். ஒப்பு கொடுப்பா. என்ன பண்ணுவாருங்க? உங்க மனசால ஏத்துக்கொள்ளவே முடியாது. ஆனா அதுதான் உண்மை. என்னமா நான் சொல்றத உங்க மனச நெஞ்சிக்காது? ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது. ஆனா அந்த உண்மை பார்க்காதம் பண்ணாதீங்கன்னு மறுபடியும் சொல்லி ஏற்றுக்க முடிஞ்சா ஏற்றுக்குங்க. ஃபாலோ பண்ண முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. ஆளுக்கு மட்டும் தயவு செஞ்சு பண்ணி ஆக்கணிக்குள்ள போயிடாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். நாம எப்படி கெடுக்கிறோம்னா அங்க வேத வசனத்துல சொல்லி இருக்கிற மாதிரி விபச்சாரம் பண்ணி எல்லாம் கெடுக்க தேவையில்லை. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நீங்க பாஸ்டிங் போட்டீங்கன்னாவே உங்க சரீரத்தை கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். சூப்பர் சூப்பர்.
போடுறீங்க நினைச்சாள் என்ன கேக்குதோ அந்த சரீரத்தை என்ன செய்ய ஒழுங்கா கொடுங்க. தேவனுடைய ஆலயம் வர பட்டினி கிடக்கிறது உபவாசம் இருக்கிறது சொல்லிட்டு என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எல்லாமே வேதத்துல இருக்கு. பழைய ஏற்பாட்டுல இதையெல்லாம் சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிடாதுன்னு முட்டாள்தனமா ஆண்டவர் சொல்லல. கவனமா புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்பு எதை ஏற்றுக்கொள்ளுமோ, அவர் எப்படி சிருஷ்டித்து இருக்கிறாரோ, அதுக்கு ஏற்ற விதத்துலதான் நம்மள சாப்பிட உடம்புக்கு தேவையில்லாத புரோட்டீன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆர்கன் என்ன ஆகும், தானா கெட்டு போகும். உடனே மார்க்கெட்ல வசதி தடுத்துவாங்க. எங்க இருந்து வருவாங்க தெரியுமா? வேதத்துக்கு ஒரு தர்சனம் ஆண்டவர் காமிச்சாரு. எல்லா மிருகமும் இருக்கிற மாதிரி அடிச்சு புசிட்டான்னு சொன்னாரு. இவர் சொன்னார், ஐயோயோ நான் திருக்குள்ளதும் அறுவருக்குமான எதையும் புசிப்பதில்லைன்னு மூணு தடவை சொன்னாரு. துப்பட்டி மேல போயிடுச்சு. அதனால ஆண்டவரே சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் அடிச்சு புசிக்க சொல்லிட்டாருன்னு சொல்லி கரப்பாம்பூச்சில இருந்து எல்லாத்தையும் நீங்க தான் டிஸ்கவரியில பாக்கணும். இல்ல அது எதுக்கு தரிசனம் அப்படின்னா, எல்லா ஜாதி மக்களுக்கும் சுவிசேஷம் சொந்தம் அப்படிங்கிற வெளிப்பாட்டை கொடுத்துருக்க ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்னாரு. சொல்லல பவளையும் பரணபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் அப்படின்னா ஆவியான திருவிழம் பற்றி சபையில உபவாசம் இருந்துச்சு, தப்பு இல்ல. அவர் சொன்னதுக்கு பின்னாலையும் அவங்க என்ன பண்றாங்க, உபவாசித்து அவங்க மேல கைய வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புறாங்க. அப்ப சபையில என்ன இருந்துச்சு, உபவாசம் இருந்துச்சு. ஆனா எப்படி இருந்துச்சுன்னா,
ஆவியானவருடைய நடத்துதலின்படி. அந்த உபவாச நாள்ல ஆவியானவர் பேசினார். இன்னைக்கு இருக்கிற உபவாசம் முழுக்க முழுக்க மாம்சத்தின்படி. அங்க பேசுறது பூரா என்னங்க, மாம்சத்துல பாசம் பாசமாகும். யாரு கண்டு நிக்கிறாங்க, மயக்க கொடுக்குறாங்க, அவங்க வெட்டு வெளாச்சுவாங்க. தயவு செஞ்சு ஆவியான நடத்துதலுக்கு என்ன செய்யுங்க, உபவாசம் போடுறது முதற்கொண்டு யாரு நடத்தணும், ஆவியான நடத்தணும். அதை விட்டுட்டு நீங்க வரப்பட்டு நீங்க கடந்தீங்கன்னா, கடும் உபவாசம் கட்டஞ்சாயா உபவாசம் எல்லாம் போட்டீங்கன்னா உங்க சரீரம் தானா கெட்டு போகும். அதுக்கு தேவ பொறுப்பு அல்ல. சாப்பிட வேண்டிய நேரத்துக்கு சரியா என்ன பண்ணணும், சாப்பிட வேண்டும். இல்லங்க எனக்கு வேலை ரொம்ப பிஸியா இருக்குதுங்க, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அப்படி இப்ப நீங்க திரும்ப இருக்கிறதுனால ராஜா சிங் உழைச்சிருவாரு. உங்களுக்கு பொறுப்பானவர் அல்ல. மூணு வேலை என்ன செய்யுங்க, சரியா நல்ல சாப்பாடா சாப்பிடணும். பேசிட்டு ரொம்ப நேரம். எல்லா காரியத்துக்கும் என்ன செய்யணும், ஆவியானவருடைய ஒத்தாசை. பவுலுடைய வாழ்க்கை எடுத்தீங்கன்னா, தேவனுடைய ஒத்தாசை இல்லாம, தேவனுடைய நடத்துதல் இல்லாம அவர் எதையுமே என்ன செய்யலீங்க, செய்யவே இல்லை. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்பதாவது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27. உபவாச நாளும் இருக்கு, நான் இல்லனால சொல்லல. நான் உபவாசத்துக்கு எதிரி அல்லவே அல்ல. ஆனா அது யார் நடத்தணும், ஒரு நாள் வாரத்துல உபவாசம் போறது தப்பு இல்ல. இது யாரையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அது சபையே நியமிச்சிருக்கிறாங்க, ஜோம் பண்ணுங்க. ஆனா இது 21 நாள், 7 நாள், 40 நாள் இதெல்லாம் மாம்சத்துல தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க, முடிவு எடுக்காதீங்க. நானே இந்த சபையில 40 நாள் உபவாசிச்சிருக்கோம்னு அறிவிச்சா கூட உங்களை ஆவியானவர் நடத்தினாத்தான் நீங்க என்ன செய்யணும், வரணும். அமே இல்லன்னா உங்களுக்கு அலிசல் வரும், அதுக்கு நாம பொறுப்பாக முடியாது. இப்பவே பிரசன் பண்ணி இப்பவே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. வாசிங்க. நெடுங்காலம் சென்று உபவாச நாளும் கனிந்து போன படியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல, சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். ஊழியக்காரன் சொல்ற எச்சரிக்கை பண்ற, யா சரக்குக்கு மட்டும் இல்ல, சரக்கு அடிச்சினாலும் உன் சரீரம் பாதிக்கும். என்ன பண்றேன், ஆசீர்வதிக்க மாட்டாரு. இங்க சொல்ற சரக்குக்கும் கப்பலுக்கும் நம்முடைய ஜீவனுக்கு என்ன உண்டாகும், வருத்தமும் வருத்தம் வரும், மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அவர்களை சரிப்பா பாருங்க. நூற்று கணபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்த்திடும் மானுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் எடுத்து பாருங்க. அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு சூழ்நிலைக்கும் என்ன செய்ய சம்பந்தமே இருக்காது.
அதனால நாம் ஆண்டவர் பேசுறதை விட்டுட்டு எதை பார்ப்போம் தெரியுமா, சூழ்நிலையை பார்ப்போம். இப்ப அவங்க அதைத்தான் பாக்குறாங்க. பவுல் சொல்ற மாதிரி இங்க எல்லாம் என்ன செய்ய முடியாது, தங்கறதுக்கு எந்த வசதியுமே இல்ல. அவிடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவிலுள்ள துறைமுகமாகிய பேனிஸ் என்னும் இடத்தில் சேரப்படுவான் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேக பேர் ஆலோசனை சொன்னார்கள். எவ்வளவு பேர் சொல்றாங்க வேண்டான்னு சொல்றது ஒருத்தர், போலான்னு சொல்றது. இப்ப நாம மனசு எதை கேட்கணும் கொஞ்சம் யோசிச்சு, நூறு பேர் என்ன ஆயிரம் பேர் சொன்னாலும் எங்க அப்பா சொல்றதுதான் இங்க நின்று நானே சொன்னாலும் அவரு சொல்றதுக்கு மாறா இருந்தா கேட்காதீங்க. அப்பா சொல்றதுக்கு மாறா இருந்தா கேட்க வேண்டாம், கேட்காதீங்க. அவர் சொல்றது கேட்டாதான் வாழ்வீங்க. நினைச்சிருப்பாங்க என்னும் கடு காற்று அதிலே மோதிச்சு. ஏன் மோதிச்சு சொல்லுங்க, ஏன் மோதிச்சு? ஊழியர்களான வார்த்தைய கேட்கல. எதை பார்த்தாங்க? சூழ்நிலையை பார்த்தாங்க. தேவ வார்த்தைய பார்க்கல, அநேகர் சொல்றதையும் சூழ்நிலையையும் மனசு சொல்றதையும் நடந்ததுனால என்னாச்சுங்க, கப்பல் அதை அகப்பட்டு அதை போய் கப்பல் மாட்டிடுச்சு. இந்த கப்பல் இதுல நேரத்தை அதை போய் மாட்டிடுச்சு. எந்த கப்பல்? இந்த கப்பல். அநேகர் சொல்றாருலாம் சொல்லாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலைக்குமே சாதகமா இருக்குதுன்னு தேவ சித்தம் என்ன பண்ணிடக்கூடாது. நான் ரொம்ப அடிபட்டேன், கொஞ்சம் நஞ்சு இல்ல. பாத்தீங்கன்னா சோழசிராமணியில போய் ஊழியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சேன், எல்லாம் சாதகமா இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த செட் அப்படியே இருக்காங்க. போட்ட வாக்கல் சபை நடத்தவே முடியல. நரிக்கிறவங்க தங்கி இருக்கிறாங்க. நம்ம செலவு பண்ணி கட்டின சபையில யார் தங்கி இருக்கிறா? கூட முடையிறவங்க அவங்களா மழை காலத்துல ஈ காலத்துல அங்க தங்கி இருக்கும். அப்பா சொல்லல, என் மாமசு சொல்லுச்சு. சூழ்நிலை எல்லாம் சாதகமா இருந்துச்சு, அங்க இருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு மனசு எழுப்புனா ஊரையே கடிகாக்க வச்சு நிறுத்தி அனைத்து பகுதிகளையும் யார் உங்களை நடத்தணும்? ஆவியானவர் பாதுகாக்கிறதும் யார் நடத்தணும்? ஆவியானவர். ஆவியானவர் நடத்தாம உபவாசம் போட்டீங்கனாலும் உங்க சரீரம் பாதிக்கப்படும். யார் வர்றதுக்கு இதுவோ ஒரு காரணம். இது சொல்றது இவ்வளவு உபவாசம் போட்டது ரொம்ப தப்பு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரோட நான் ஊழியமே பண்ணுனேன்.
அவரோட போய் பிரேயர் கேம்ப்ல எல்லாம் செய்தி கொடுத்தேன். அவர் ரொம்ப பாசிங் இருப்பார். கடைசி உள்ள உறுப்புகள்லாம் பாதிச்சிருச்சு. அவர் சொன்னது என்ன தெரியுமா? உபவாசம் போட்டு உபவாசம் போட்டு தேசத்துக்காக நான் அழுது அழுது கதறி கதறி என்னுடைய சரீரம் என்ன போச்சு? இப்போ கெட்டு போச்சு சரீரம், கெட்டு போச்சு. இதுதான் தேவ சுத்தமா? இல்ல. பராமரிப்பு முதலாவது காரியம், சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களிலே போதிக்கப்பட்டு தேறின யவனம் தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற மனுஷனாயிருப்பார். மற்றவர்களை சுகப்படுத்துபவர்களாய் நீங்கள் வாழுவீர்கள். வாழுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல, மற்றவர்களை செழிப்புக்குள்ளே நடத்துகிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். நீங்கள் விடுதலையான வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற விடுதலை இந்த தேசத்துக்குள்ளே கடந்து போகும். உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம் இந்த தேசத்துக்குள்ளே கடந்து போகும். Thank you Lord, Hallelujah. இந்த பூமியில இயேசு வாழ்ந்த போது நல்ல கவனிங்க, ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீ உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவே என்று சொல்லி வந்து அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவர் சுகமானார். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்னில் இருந்து வல்லமை புறப்பட்டது. எனக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதை நான் அறிந்தேன். அப்ப நல்ல கவனிங்க, இயேசுக்குள்ள இருந்து வல்லமை வெளியே வந்தது. அதே போலதான் இந்த பூமியில உங்களையும் என்னையும் வாழும்படி தேவன் தெரிந்து கொண்டார். உனக்குள் இருந்து வல்லமை வெளியே வரணும். உனக்குள் இருந்து சுகம் வெளியே வரணும். உனக்குள் இருந்து ஆசீர்வாதம் வெளியே வரணும். உனக்குள் இருந்து சமாதானம் வெளியே வரணும். இந்த தேசத்துக்குள்ள கடந்து போகணும். சும்மா போகிறீ? ஆமா, மதம் மாத்திர வேலையை நாம பண்ணல. மதம் மாத்திர வேலையை நாம பண்ணல. எனக்குள்ள தேவன் வைத்து இருக்கிற தெய்வீக வல்லமையே. ஆமே, வேதனையிலும் கண்ணீரிலும் உபத்திரவத்திலும் வியாதியிலும் வாழுகிறவனுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தரை அழைத்திருக்கிறார். கொடுக்கும்படியாக கர்த்தரை அழைத்திருக்கிறார். சபை கொடுக்கிற சபை, சமாதானத்தை கொடுக்கிற சபை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற சபை, செழிப்பை கொடுக்கிற சபை, சந்தோஷத்தை கொடுக்கிற சபை, விடுதலை கொடுக்கிற ஒரு சபையாக கண்களாகவும் காதுகளால கேட்கும் கேளாதவர்களாயும் உணர்வற்றவர்களாய் வாழாதபடிக்கு என்னை உணர்வுள்ளவராய் மாற்றும் என்று ஒரு பொக்கிசாரராய் கருத்தில் மாற்றுவார். இரண்டாவது காரியம், வியாதி வர்றதுக்கு காரணம் ஆவியானுடைய நடக்குதல் இல்லாமல் நாம் செய்கிற உபவாசமே
நமக்கு தீமையாய் மாறும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ ரிக்கா பாபா பாபா சங்கரா நல்லா தனியா இருக்கும் போது எல்லாவற்றையும் அவர்களுக்காக விவரித்து காண்பித்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். விவரித்து காண்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி சபை உடைய கரத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். மனதால் உடைய நாமத்தினால வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை பழுக பண்ணுங்க, பெருக்க பண்ணுங்க, உயர்வடைய பண்ணுங்க, செழிப்பாக்குங்க, சுகமாக்குங்க, ஆரோக்கியத்துக்குள்ள நடத்துங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தின் சட்டைக்குள்ளே ஓடி கொழுத்த கன்றுகளை போல வெளியே புறப்பட்டு வரட்டுமான. அப்படியே சட்டைக்குள்ளே உங்களுடைய பிள்ளைகளை மூடி பாதித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய எல்லா கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே ஐக்கியம் வழி நடத்துகிற ஆரோக்கியமும் பலனும் நம் அனைவரோடு சதா காலங்களில் இருந்திருப்பதா. Amen. 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 Hallelujah. Hallelujah.